वेलकम फ्रेंड्स दीपास वाव किचन इनकी नम्बर और पूजा सेशन पाकपो नाम वीडियो कोल अंड नम चल सब्सक्रेबाद सब्सक्रेबिकोंग वीडियो नाम दुर्ग अंबा एपी पूजा पड़ेद अभी पी पाकपर मैक्सिमम पाती रु काल नम्मा वंदु कोविल्ल पोई एलुमिच्च विलक्क पोट्टु अर्चना पन्नी दुर्गांबिगैय वंदु वळिपाडु पन्नु अदु वंदु कोरंज पच्चमा ओन्बदु वारत्तुल इरुंदु स्टार्ट पन्नी पदिनोरु वारं इरुवत्ति एळु वारं अदुक्कप्पुरम नम्मलाल एत्तन वारंगल मुडियुदो ओरु वर्षम कूड कंटिन्यूअसा नम्म पोयिट्टु कोविल्ल वंदु विलक्क पोडलाम अदु नम्मलुडैय कन्वीनियंस केत्त मादिरि इल्ल वंदु नम्मलाल मुडिंज वरैक्कुम नम्म पोयि सेय्यलाम आना इत पूज ना सोल्वेंगे वीटलर नाम पड़े मान पूजा पाती वरली मंजल अर्चना पड़ी अंत वरली मंजल मालया कटि नम्ब वासल तोरण नम्ला पगव वोद तीय सकते कट नी वाको अगत पूज इप्पो इंद पड़ं पातींगना दुर्गे अंबालोड़े पड़ं कुंचे क्लोज़ा पाता इदला दुर्गे योड़े फेस मुगं वंदु इंद पड़तला तेरियों इदे एनक वंदु उरु गिफ्टा वंदु सो इंद पड़ते ना इंगा वंदु पूजे कागा वेच्चिरके अडित वंदु इंद स्टाच्योक वंदु अभिशेगं पन्नी अदु कप्रों मंजलाला ना वंदु अर्चना पन्ना पूरा इंद पूजे वंदु वन्बद वारंगल कंटिन्यूसा पन्ननों அதுல பாத்தீங்கனா அந்த மாலையை வந்து மூணு வாரத்துக்கு ஒரு முறை வந்து மாத்திட்டு நம்ம வந்து திரும்பவும் அதை நம்ம பூஜை பண்ணி மறுபடியும் வாசல்ல போட்டுடலாம் 9 வாரம் முடிஞ்சேனே அது அப்படியே கூட விட்டுடலாம் எப்போ வேணுமோ நம்ம வந்து அதை மாத்திட்டு வேற ஏதாவது பூக்களோ இல்ல வந்து வெட்டி வேர் மாலையோ அந்த மாதிரி வந்து நம்ம போடலாம் இப்போ அபிஷேகம் பண்ண போறேன் அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த சிலைக்கு வந்து ஒரு பூ வெச்சிட்டு और चिन्न क्लॉत वंदे अंदा अंबाल के ना साथीर का इंदे सेले की ना वारं ओरु मुरा वंदे अभिषेकम पन्नी अर्चना पन्रते वड़को इप्प पातिंगना ना एन्नेन पोरुट्कल यूस पन्नुवा अभिषेकत्तुक्कु पातिंगना पाल पन्नीर अप्रम मंजल कलंद नीर इंदे मूणु मुख्यमा यूस पन्नुवेन அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாசனம் பொடி இருக்கு அதுக்கப்புறம் குங்குமம் கலந்து தண்ணியில அபிஷேகம் பண்ணலாம் சோ இந்த மாதிரி சிம்பிளா வந்து அபிஷேகம் பண்ணி நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் இதவிட வந்து வேற விதத்திலயும் நமக்கு வசதிக்கேற்ப நம்ம வந்து பூஜை பண்ணலாம் அது அவங்க அவங்களோட விருப்பம் சுத்தமான தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் சோ அதால முதல்ல அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மஞ்சள் போட்டு வச்சிட்டு அதுக்கு அடுத்து பாலால அபிஷேகம் பண்றேன் பாலால அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க நம்ம தீபம் காமிச்சிட்டு அதுக்கு அடுத்து அடுத்து பொருளை வந்து நம்ம வந்து அபிஷேகமா முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம உங்களுக்கு அழகா அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்ற ஸ்தோத்திரங்கள் அஷ்டோத்திரங்கள் அப்புறம் அர்ச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு நைவேத்தியம் படைச்சு நம்ம அவங்களோட blessings வாங்கிக்கலாம் சோ இது வந்து இதுதான் வந்து பேசிக்கா எந்த பூஜை பண்ற போதும் ஃபாலோ பண்ற ஸ்டெப்ஸ் சோ இந்த மாதிரி அபிஷேகங்கள் எல்லாம் கோவிலலயும் நடக்கும் கோவிலல நம்ம வந்து பணம் செலுத்தி நம்ம அந்த அபிஷேகம் வந்து அட்டெண்ட் பண்ணுவோம் அப்போ வந்து நமக்கு as a public ஆ கூட நம்ம போய் உட்கார்ந்து சில அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பாப்போம் அதனால வந்துட்டு நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் இத நம்ம இப்ப வீட்லயே பண்ணும்போது இன்னும் யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நமக்கு கிடைக்கும்னு சோ ஒரு ஸ்டாச்சுக்கு அபிஷேகம் பண்ணும்போது இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் அதுக்கு அப்புறம் வந்து பூக்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூஜைகள் எல்லாம் பண்ணும்போது நமக்கு அவங்க கிட்ட இருந்து சில ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் வீடு ஃபுல்லாவே அது வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அது நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அதனால நம்ம மைண்ட் வந்து ரொம்ப வந்து ஆக்டிவா இருக்கும் அதனால நம்ம நல்ல கிளியரா யோசிக்க முடியும் அப்போ நம்மளால வந்து அடுத்த அடுத்த ஸ்டெப் நம்மளோட வாழ்க்கையில போறதுக்கு அது நமக்கு முன்னேற்றத்தை தரும்
ஸோ அப்படி தான் வந்து நம்ம இந்த பூஜைகள் மூலம் நம்ம வந்து நன்மைகளை அனுபவிப்போமே தவிர, பூஜை பண்ண உடனே வந்து நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு மேஜிக் மாதிரி கிடைச்சிரும் அப்படின்ட்டு நம்ம நம்ப முடியாது. நம்ம வந்து துர்கை அம்பாலை எடுத்துட்டு அவங்களுடைய அந்த க்ளோத்ஸ் எல்லாம் மாற்றிட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை வந்து செடியில் கால் படாத இடத்துல எங்கேயாவது வந்து கொட்டிடணும். அலங்காரம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பூ போட முடியுமோ ஒரு அளவுக்கு அழகாக போட்டுருங்க. ஒரு கிளாத் வந்து அவங்களுக்குன்னு எடுத்து வைக்கிற ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு பூ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூளம் ஒன்று கையில் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம பூஜை ரூமில் வைக்கும்போது எப்பயுமே வந்து எம்டியாக காலியாக வைக்கக்கூடாது. அதில் வந்து இந்த பழத்தை வந்து நம்ம அதில் சுருக்கி தான் வைக்கணும். ஸோ இதை வந்து இப்போ நான் இதில் கொஞ்சம் குட்டியாக சிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் அவங்க முகமும் தெரியணும், நம்மளுடைய குறைகளை கஷ்டத்தை எல்லாம் வந்து அதில் சொல்லிட்டு நம்ம அதை வந்து இந்த படத்தை இதில் வச்சுட்டோன்னா 1 வீக்குக்கு அப்புறம் அதை கிளியர் பண்ணிடணும். வந்து ஒரு முக்கியமான பார்ட், அதாவது துர்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் விளக்கு போடுறது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம அபிஷேகம் பண்ணியாச்சு, இப்போ எல்லாம் பண்ணியாச்சு, என்ன பர்பஸ்க்காக இந்த பூஜை பண்ணுறோம் அப்படின்றது இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, அந்த பிளேட்டில் வந்து இவங்களை வச்சிடுங்க. இந்த பிளேட்டில் வந்து நான் எப்பயுமே இந்த காப்பர் பிளேட்டில் தான் இந்த சிலையை நான் இங்கே வச்சுருப்பேன். ஸோ அதை அப்படியே வந்து நான் எடுத்து பூஜை ரூமில் வச்சுருவேன். அதுக்காக இந்த பிளேட்டோடையே நான் இந்த சில்வர் பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு அடுத்து முக்கியமாக இந்த வீடியோவில் மெயினாக சொல்ல வந்த கான்செப்டே இதுதான், இது பெரளி மஞ்சள். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு பெரளி மஞ்சள். இந்த விரலி மஞ்சள் வந்து இதுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதாவது ஹெல்த் வைஸ் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது, அப்புறம் பூஜை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது. பட் இந்த பூஜையில் மெயினாக வந்து யூஸ் பண்ணுறது என்ன காரணம்னா, நம்மளுடைய எதிரிகள்கிட்ட இருந்து நம்மளை நாம் எப்படி காப்பாற்றிக்க போகிறோம் காப்பாற்ற போகிறோம் அப்படின்றதுக்கு தான் இந்த பூஜை நம்ம வந்து பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா வந்து 1 கிலோ விரலி மஞ்சள் இருக்கும். இது வந்து 108 விரலி மஞ்சளை வந்து அர்ச்சனை பண்ண போகிறோம் துர்கைக்கு. துர்கைக்கு அர்ச்சனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை வந்து மாலையாக கட்டி நம்மளுடைய வீட்டு வாசலில் 2 பக்கமும் மாலை மாதிரி கோர்த்து கட்டி வச்சிட போகிறோம். ஸோ இது வந்து நம்மளை எப்படி காப்பாற்ற போகுது, எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போகுது அப்படின்றது வந்து இந்த பூஜை மூலமா நம்ம செஞ்சு நம்மளுடைய லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம லக்ஷ்மி பூஜை, அப்புறம் குபேர பூஜை, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மகாலட்சுமி பூஜை, அந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணி நம்ம வந்து பணம் ஏன் பண்ணுறதுக்கான வழிகள்லாம் நம்ம வந்து கற்றுக்குறோம். பட் அந்த பணம் வந்ததுக்கப்புறம் நம்மளை வந்து கண்டிப்பாக வந்து பொறாமப்படுறதுக்குன்னே வந்து ஒரு சில பேர் இருப்பாங்க. நம்ம பக்கத்துலேயோ இல்லை வந்து வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை மற்ற இடங்கள்லேயோ இருப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்லாமலே வந்து கூடவே எனிமேஸும், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து
பொறாமப்படுறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போய் இன்னொருத்தர ஏன் வந்து ஆத்திரப்படுறீங்க பொறாமப்படுறீங்க அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து கேட்க முடியாது. நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோமோ அந்த பணத்தை பாதுகாத்து அதுக்கு முன்னாடி நம்மளை நாம் பாதுகாக்கிறதுக்காக நம்ம துர்கை அம்பாள் கிட்ட நம்மளுடைய ப்ரொடெக்ஷனுக்காக வேண்டி அவங்களுக்கு பூஜை பண்ணுறது தான் இது இந்த பூஜை. ஸோ நம்ம வந்து நம்மளை வந்து முதல்ல பாதுகாத்துக்கணும், அதுக்கப்புறம் பணத்தை பாதுகாக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். அது இல்லாமல் நம்ம வந்து பணத்தை மட்டும் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலன்னா எதுவுமே நம்ம கையில் இருக்காது. இந்த தேவி துர்காயோடைய குங்கும அர்ச்சனை ஸ்தோத்திரமும் அண்டு பார்த்திங்கன்னா 108 அர்ச்சனை பண்ணியிருக்கேன். இந்த 108 அர்ச்சனை ஸ்தோத்திரமும் நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த லிங்கில் போயிட்டு அந்த பேஜஸ் பார்த்துட்டு நீங்கள் அந்த போர்ட்டல்கள் வேணும்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு அந்த அர்ச்சனைகள்லாம் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. இந்த குங்கும அர்ச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த விரலி மஞ்சளில் அர்ச்சனை பண்ணும்போது தனியாக மஞ்சள் கொம்பு மட்டும் வச்சு அர்ச்சனை பண்ணக்கூடாது. ஒன்று அக்ஷதை பூ, அப்படி இல்லைன்னா குங்குமம். இப்போது நான் குங்குமமும் விரலி மஞ்சளும் ஒரு விரலி மஞ்சள் அப்புறம் கொஞ்சம் குங்குமம் எடுத்து 108 அர்ச்சனை நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். மனசார வேண்டிக்கோங்க இந்த பூஜையை பண்ணும்போது. வேண்டிட்டு இது வந்து ஒரு நாள் விடிய காலையில் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த டே ஃபுல்லாக விட்டுட்டு மறுநாள் வந்து இல்லை ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து அந்த மஞ்சளை எடுத்துட்டு நல்ல மஞ்சள் நூலில் வந்து கட்டிட்டு வாசலில் ஒரு எலுமிச்சைப்பழம் பூவோடு சேர்த்து மாட்டிடுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போது இந்த விரலி மஞ்சளை வந்து இந்த பர்பஸ், அதாவது நம்ம எதிரிகள்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக நம்ம இந்த துர்கை கிட்ட வேண்டியிருக்கோம். பட் இந்த விரலி மஞ்சளே திருமண தடை நீங்கிறதுக்கு, அப்புறம் நோய்கள் தீர்றதுக்கு, அப்புறம் வந்து லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக வேறு விதமாக வந்து பூஜைகள் பண்ணுறதுக்கு இருக்குது. பட் அதோடைய ஸ்தோத்திரம் அஷ்டோத்திரம் எல்லாமே வந்து மாறும். ஸோ அதை வந்து நம்ம பிரித்து பாகுபடுத்தி அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம அர்ச்சனை பண்ணிக்கணும். ஸோ அதோடைய பலன் வந்து அப்போது கரெக்டாக நமக்கு வந்து கிடைக்கும். பட் மாற்றி பண்ணும்போது வந்து நமக்கு அது வந்து பலன் தராது. ஸோ அதுக்கான இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணும்போது நமக்கு நல்ல 100% ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இது வந்து இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெயில் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன்.